சீதாராம் வணக்கம். வசுதேவ சுதம் தேவம் கம்சஜானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். பகவத்கீதையில் மூணாவது அத்தியாயம் பார்க்குறோம், கர்மயோகத்தை பார்க்குறோம். கர்மயோகம் சொல்கிறது பற்றில்லாமல் செய்யக்கூடிய காரியத்தை தான் கர்மயோகம் பேர். அது பொதுவாக விருப்பம் இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். விருப்பம் துவேஷமாக இருக்கக்கூடாது. இது காஞ்சி பெரிவா அழகாக ஒரு உதாரணம் சொல்வார். இருக்க ஒரு நீதிபதி இருக்கான், ஒரு தப்பு செய்வனை குற்றவாளிக்கு தண்டனை விதிக்கிறான். அவனுக்கு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு குற்றம் நிரூபித்த அப்புறம் அவனுக்கு தண்டனை கொடுப்பான். விருப்பத்தோடு அவன் கொடுக்கறதில்ல, விருப்பத்தோடையாக கொடுக்குறான். அவனை வந்து தண்டிக்கணும் கூடிய விருப்பம் கிடையாது. அதே சமயம் அவன் குற்றவாளி அவன் வெறுக்கிறதும் இல்லை, குற்றவாளிகிட்ட அவன் துவேஷம் பாராட்டுறதும் இல்லை. அப்போ ஒரு நீதிபதி என்ன பண்ணுறான்னு கேட்டால் தன்னோட கடமை அப்படின்னு செய்கிறான். இதுதான் அந்த நீதிபதி. ஒரு சமயம் நம்ம பிள்ளைக்கே வீட்டில் உள்ள ஒருத்தருக்கே பைத்தியம் பிடிச்சி விட்டோன்னா நம்ம சங்கிலியால் கட்டி போடுவோம். ஏன் கட்டி போடணும்? நம்ம வரவா போகிறவாள் அடிக்கிறான், நம்ம பிள்ளைய வந்து மற்றவாள் அடிக்கிறான், இம்சிக்கிறான். அதனால் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு, அவன் வந்து மற்றவாள் இம்சிக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ அந்த சங்கிலியால் அவனை காலை கையை கட்டி போட்டால் அது வந்து நம்ம விருப்பத்தோடையே பண்ணுறோம், விருப்பத்தோடு பண்ணலை. அவன் மேலே அவனுக்கு துவேஷத்தினால பண்ணல. மற்றவாளுக்கு அவன் ஏதாவது தீங்கு பண்ணிட்டு போகிறான், இல்லை தன்னைத்தானே அடிச்சுட்டு துன்படுத்திக்க போகிறான்னு சொல்லி அவன் மேலே துவேஷத்தோடு அவனை பண்ணலை. அதே சமயம் அவன் விருப்பத்தோடையும் பண்ணலை. அவன் வந்து இப்போ சங்கிலியை கட்டி போடுறது விருப்பத்தோடையும் பண்ணல, அவன் மேலே துவேஷத்தோடையும் பண்ணலை. அவனுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், அவனால் மற்றவாளுக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும்னு சொல்கிறதுக்காக தான் அப்படி கட்டி போகிறான். அதுபோல் விருப்பிறப்பு இல்லாமல் விருப்பம் துவேஷமும் இல்லாமல் பண்ணிவிட்டோம், அது கர்மயோகம் பேர். அந்த கர்மயோகத்தை தான் காஞ்சி பெரிவா சொல்கிறான். இது மாதிரி கர்மயோகத்தை பண்ணணும்னு சொல்கிறான். அது எப்படி பண்ண, எந்த கர்மாவை பண்ணணும்னு சொல்லும்போது வேதம் விதிக்கப்பட்ட, சாஸ்திரம் சொல்ல விதிக்கப்பட்ட கர்மாவை பண்ணணும். இது பின்னாடி இதே கீதையில் பகவான் பின்னாடி சொல்ல போகிறான். தத்மா சாஸ்திரம் பிரமாணத்தை காரிய காரியம் விவஸ்தித்தோம். சாஸ்திரம் எதை விதிச்சிருக்கோ அதை செய்யும். நீயா ஒரு ஆசை வயப்பட்டு ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிடாது. ஆசைப்பட்டு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சுட்டா அதில் ஒரு கர்ம உனக்கு வந்து சேர்ந்துடும். சாஸ்திரங்கள் எதை விதிக்கப்பட்டிருக்கோ அந்த கர்மா வந்து பற்றில்லாமல் செஞ்சு பழகணும் பொதுவாக. அதுதான் கர்மயோகம் பேர். பொதுவாக உலகத்துக்கு நன்மை செய்யறதுக்காக காரியம் செஞ்சால் கூட அது ஆசை வயப்பட்டு செஞ்சுட்டா, அதோட பற்றோடு செஞ்சுட்டா, அதோட விருப்பத்தோடு செஞ்சுட்டா அதில் நீ பந்தப்பட்டுருவேன், அது கர்மயோகம் ஆகாது. அதனால் உலகத்துக்கு நன்மை ஏற்படும், ஆனால் இவனுக்கு அது கர்மயோகம் ஆகாது. அப்போ என்ன கிடையாது, எது பண்ணினாலும் ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணணும். ஒரு கால காரியத்தை பண்ணால் ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணணும். பகவானுக்கு செய்யக்கூடிய ஒரு தொண்டான்னு நினச்சின்னு அந்த காரியத்தை பண்ணும். அப்போ செய்யும்போது அதுக்கு என்ன கேட்டால் அகங்காரம் கூடாது. அகங்காரம் அதனால்தான் கூட அகங்காரம் கிடையாது. இப்போ இந்த நீதிபதி பின்னாடி சொன்ன உதாரணத்தை நீதிபதிக்கு அகங்காரம் கிடையாது, அவன் தண்டிக்கணும் கூடிய அகங்காரம் கிடையாது. அதே சமயம் இந்த அகங்காரம் இல்லாமல் செய்யணும். இப்போ இந்த அகங்காரம் இல்லாமல் அகங்காரம் தான் பெரிய இடைஞ்சலாக இருக்குது. விருப்பெருப்பு எப்போ போக மாட்டான், அகங்காரம் பெருத்துனா விருப்பெருப்பு போயிடும். நான் செய்கிறேன் கூடிய அகங்காரம் இருக்கிற மட்டும் விருப்பம் இருக்கும். நான் செய்கிறேன், என்னால் தான் இந்த காரியம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் அதில் பற்று ஏற்படும். அதனால் விருப்பத்தோடு செய்ய ஆரம்பிப்போம். அந்த அகங்காரம் போயிடுத்துனா விருப்பெருப்பு விடும். அதுதான் இங்கே 27 ஸ்லோகத்தில் சொல்ல போகிறான். ஏற்கனவே வந்து லோக சங்கிரமாக சில காரியங்கள் ஜனகரை உதாரணம் சொன்னால், தண்ணியை உதாரணமாக சொன்னான் கிருஷ்ணன். உலகத்துக்கு வழிகாட்டுறதுக்காக காரியம் செய்வான். ஒரு கால் பற்றோடு காரியம் செஞ்சால் கூட அவள் காரியத்தை கெடுத்துட மாட்டான். இவனும் அதை பற்று இல்லாமல் அதை பண்ணி காட்டுவான், உலகத்துக்கு வழிகாட்டுவான்னு சொல்லி 26 ஸ்லோகத்தை சொன்னான். இப்போ 27 ஸ்லோகமும் அதே தான் சொல்கிறோம். அது வந்து அகங்காரம் தான் நம்மளுக்கு வந்து அந்த பற்று உண்டு பண்ணுறது. நான் செய்கிறேன் கூட அகங்காரத்தை விளக்கணும் இல்லை. சித்த முன்னாடி என்ன கேட்டால் விருப்பெருப்பு போகணும்னா அகங்காரம் போகணும், நான் கூட அகங்காரம் போகணும். நான் எனக்கிட்ட நான் சரீரம், சரீரத்தினால் நான் செய்கிறேன், சரீரத்தை நான் நினைக்க தோண்டு அகங்காரம் வருது. ஆனால் சரீரம் நான் இல்லைன்னு கூடிய தன்மையை புரிஞ்சுக்கணும் இல்லையா, அந்த அகங்காரம் இல்லாமல் பண்ணால் தான் தன்மை புரியும். அதுதான் 27 ஸ்லோகத்தை சொல்லலாம். பிரகிருத்தே கிரியமானானே குணே கர்மாணி சர்வசகா அகங்கார விமூடாத்மா கர்த்தாரமிகே கர்த்தாரமிதி மன்யதே அப்படிங்க சொல்கிறாங்க. பிரகிருத்தியும் கூட பொதுவாக மூல பிரகிருத்தின்னு இருக்கு. இந்த மூல பிரகிருத்திலேருந்து தான் நம்ம உண்டாயிருக்கோம். இந்த மூல பிரகிருத்திகள் தான் மூல பிரகிருத்தின்னு சொல்லக்கூடியது, இயற்கைன்னு சொல்லுவாது. அது மூல பிரகிருத்திலேருந்து தான் பஞ்சபூதங்கள் உண்டாது. பஞ்சபூதங்களான சரீரம் தான் நம்மளுது. அந்த மூல பிரகிருத்திலேயே குணங்களும் உண்டாது. மூணு குணங்கள் சொல்லணும், சத்துவம் ரஜசு தமசுன்னு. சும்மா நம்ம உடம்போடையே மூணு குணம் வந்து நம்ம உடம்போடையே இருக்குது, சத்துவம் ரஜஸ் தமஸ். இந்த குணத்தினால அந்த எல்லா செயலும் எல்லா பிரகிருத்தின் குணங்களால் செய்யப்படுகிறோம். இது நம்ம ஒரு காரியம் செய்கிறோம்னா எதனால் செய்கிறோம், பிரகிரு குணங்களால் செய்கிறோம்.
பிரகிருத்தில் இருக்கக்கூடிய சத்தம் ரஜசு தமசு கூட இந்த மூணு குணங்கள் ஏதோ ஒன்று பாதிக்கும் நம்மளை. ஆனால் அதை அது வந்து செய்யும்போது நான் செய்யலை பொதுவாக அந்த காரியத்தை. பொதுவாக என் சரீரம் செய்யுது. சரீரம் எதனால் தூண்டப்படுது? குணங்களால் தூண்டப்படுது. குணங்கள் எங்கேருந்து வந்தது? பிரகிருத்திலேருந்து வந்திருக்கு, இயற்கையிலேருந்து வந்திருக்கு, மூல பிரகிருத்திலேருந்து வந்திருக்கு. அப்போ எல்லா செயல்களும் எல்லா விதங்களும் பிரகிருத்தின் குணங்களாக செய்யப்படுகின்றன. அதான் தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு சத்துவமும் ஒரு குணம் இருக்குது. இந்த சத்துவம் குணம்னா ரொம்ப தெளிவாக இருப்போம் நம்ம. அது மாதிரி போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பூஜை பண்ணுவோம், தியானம் பண்ணுவோம், நல்ல காரியங்கள்லாம் பண்ணுவோம், தான தர்மங்கள் பண்ணுவோம், நூத்தர் பார்த்து இறக்கப்படுவோம். இதெல்லாம் சத்துவகுணத்தோட வெளிப்பாடு. அதில் வந்து ஊக்கம் இருக்கும், நல்லா செய்ய காரியத்தை செய்யக்கூடிய ஊக்கம் இருக்கும், ஆசை இருக்காது, ஊக்கம் இருக்கும், அந்த ஊக்கம் இருக்கும், அது உறுதி இருக்கும், அந்த மன உறுதி இருக்கும். அதை சத்துவகுணத்தில் ரஜோகுணம் சொல்கிறது ஆசையினால், ஒரு ஆசையினால தூண்டப்பட்டு காரியம் செய்வோம். அதனால் ஆசையினால ரொம்ப ஆசையே அதிகமாக அதிக பேராசையாக போகும். இதை அடையணும், அதை அடையணும், இதை அப்படின்னு சொல்லி அந்த ஆசையே பேராசையாக செய்யக்கூடியது தான் ரஜோகுணம் பெறும். ரஜோகுணத்தை சமையல் அந்த காரியம் நடக்காட்டால் கோபம் வரும். ரஜோகுணத்தில் வந்து ஆசையினால தூண்டப்பட்டு நான் அந்த பயனை அடையணும், இந்த பலனை அடையணும்னு சொல்லி செய்யக்கூடிய குணத்துக்கு தான் ரஜோகுணம் பெறும். தமோகுணம் சில சமயம் நம்மளுக்கு ஒன்றும் செய்யாமல் சோம்பேறியாக இருப்போம், இல்லை செஞ்சுட்டு சோர்ந்து போயிருப்போம். அப்போ வந்து பார்த்தா ஒரு மயக்கம் இருக்கும், ஒரு தெளிவு இருக்காது. அப்போ எனக்கு கவனமின்மை கொடுக்கும். அப்போ ஒரு காரியம் பண்ணால் நம்மளால் கவனத்தோடு செய்ய முடியாது, அசத்தாக இருக்கும், கவனமின்மை அசட்டாக இருக்கும். இதெல்லாம் தமோகுணம். இதை பொதுவாக இந்த குணங்களும் பிரகிருத்திலேருந்து தான் வருது, இயற்கையிலேருந்து தான் வருது. இந்த பிரகிருத்திலேருந்து வர குணங்கள் வந்து நம்ம சரீரத்தை இயக்கிறது. அந்த குணங்களை வச்சு தான் நம்ம காரியங்கள் செய்கிறோம். சில சமயம் சத்துவகுணத்தோடு தெளிவாக சில காரியங்கள் செய்கிறோம். சில சமயம் ஆசைக்கு வயப்பட்டு இந்த காரியத்தை அடையணும் கூடிய எண்ணத்தோடு வேகமாக ஊக்கத்தோடு ரொம்ப முயற்சி பண்ணி அடையிறோம் இங்கே. அது 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 ரஜோகுணமாக இருக்கும். சில சமயம் நம்மளே சோர்ந்து போயிடுறோம். இது மூணு இருக்குது. சில சமயம் குழம்பி போய் சோர்ந்து போய் ஒரு மயக்கத்தோடு இருக்கும். அது அதுவும் தமோ குணம். இந்த மூணு குணம் மாறி மாறி வரும். இந்த மூணு குணம் தான் நம்ம ஏற்கிறது. இந்த மூணு குணத்தை இந்த மூணு குணங்களால் தான் உடல் இயங்குறதுங்க. அதான் தெரிஞ்சுக்கணுங்க. அதான் பிரகிருத்த கிரியமானானே குணம் கர்மானி சர்வஷா. எல்லா விதத்துலையும் இந்த உடம்பு எதனால் இயங்குது? குணத்தினால இயங்குது. குணம் எங்கேருந்து வந்திருக்கு? பிரகிருத்திலேருந்து வந்திருக்கு. நம்மள மூல பிரகிருத்திலேயான உடம்பு தான் இந்த உடம்பை இயக்கக்கூடியது. இந்த குணங்கள், இந்த குணங்களால் பாதிக்கப்பட்டு குணங்களால் பீடிக்கப்பட்டு இந்த காரியங்களை செய்கிறோம். அகங்கார விமூட ஆட்டமா, அது வந்து அகங்காரத்தை உண்டு பண்ணுறோம். நான் செய்கிறேன், நான் செய்கிறேன், நான் செய்கிறேன்னு ஒரு அகங்காரத்தை உண்டு பண்ணுறோம். பொதுவாக அகங்காரம் என்ன? சரீரத்தால் நம்ம சரீரம் சரீரத்தால் செய்யறதுனால இந்த அகங்காரம், சரீரத்தில் ஒரு அகங்காரம் போகணும். அந்த அகங்காரம் போனால் தான் கர்மயோகம் வரும். எந்த ஒரு காரியத்தையும் பண்ணாலும் விருப்ப வெறுப்பு இல்லாமல் செய்யணும். விருப்ப வெறுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? சித்த முன்னாடி சொன்னோம், அகங்காரம் போகணும். நான் அந்த காரியத்தை செய்கிறேன், என்னால் தான் அந்த காரியம் செய்ய முடியும், எனக்கு இந்த பலன் வேணும் கூட அகங்காரத்தோடையே நம்ம நான் 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 கூட எண்ணத்தோடையே செய்கிறோம். இந்த அகங்காரம் தான் நம்மளை வந்து பந்தப்படுத்துது. அகங்காரம் பண்ணத்தை அகங்காரத்தோடு பண்ணதுனால நம்மளுக்கு வினையாற்றுறோம். இந்த வினையோட சமயத்தில் பாபம் புண்ணியங்கள் செய்கிறது, அதனால் பிறவி வருது, அப்படி தொடர்ச்சி வருது, மோட்சத்தை அடையாமல் போயிடுறோம். இப்போ அகங்கார விமூட ஆட்டமாக, அப்போ ஒரு காரியமும் ஒரு குணங்கள் வந்து நம்ம அப்பப்போ குணங்களை வந்து நம்மளை பாதிக்கும் போது அந்த காரியங்கள் சார் சத்துவகுணங்கும் போது அதுக்கு அதுக்கு தேர்ந்த மாதிரி நல்ல காரியங்கள் பண்ணுவோம். ரஜோகுணம் போது சுறுசுறுப்பான காரியங்கள் பண்ணுவோம். உலகத்தில் சில அடையிறதுக்காக, குடும்பத்தில் சில காரியத்தை சாதிக்கிறதுக்காக, ஆஃபீஸில் சில ப்ரொமோஷன் அடையிறதுக்காக நம்ம ஒரு பலனை உத்தேசித்து ஆசைக்கு வயப்பட்டு சொல்ல சும்மா சமயத்தில் பேராசையோடு கூட சில காரியங்கள் செய்வோம். அது ரஜோகுணம். தமோ குணம் சில சமயம் எந்த காரியமே பண்ணாமல் நம்ம சோர்ந்து போவோம். எந்தெந்த குணங்கள் பொதுவாக ராத்திரி நம்ம சோர்ந்து போய் படுத்துக்கிறோம், அது தமோ குணத்தில் இருக்கும். அப்போ எந்த குணங்கள் காலமையில் இருந்தால் பூஜை பண்ணுறோம், பகலில் போனால் ஆஃபீஸில் போய் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறோம், ராத்திரி தூங்குறோம். இந்த மூணு குணங்கள் மாற்றி மாற்றி வரும். இந்த மூணு குணங்கள் தான் நம்ம உடலை இழக்கிறது. அதுதான் முக்கியம், அதை தெரிஞ்சுக்கணும். உடல் இழக்கிறதுனா அதை நான் செய்யலேன்னு கூட எண்ணம், இந்த அகங்காரம் இதெல்லாம் நான் செய்கிறேன். அந்த குணங்களால் பீடிக்கப்பட்டு இந்த காரியங்களை செய்யும்போது இந்த காரியத்தை நான் செஞ்சேன்னு நினைக்கிறது தான் அகங்காரம். பொதுவாக சரீரத்தை நான் இல்லை, நான் வந்து ஆத்மா, என்னோடய எனக்கு கொடுக்கப்பட்ட சரீரம் தான் இந்த காரியங்களை செய்கிறது. அந்த சரீரம் எதனால் செய்கிறது? குணங்களால் பீடிக்கப்பட்டு, குணங்களால் பாதிக்கப்பட்டு, அந்த குணங்களால் அந்த உடம்பு அந்தந்த காரியங்கள் சத்துவகுணமோ சத்துவகுணத்துக்கு வேண்டிய நல்லது செய்கிறது, ரஜோகுணத்துக்கு வேண்டியது உலக நன்மை உலக விஷயத்தை அடையிறதுக்காக செய்கிறது. சில சில தூங்கி சோம்பலாக இருக்குது, மயக்கத்தோடு இருக்குது, குழப்பத்தோடு இருக்குது. இதெல்லாம் கூட இதெல்லாம் அந்தந்த குணங்களை வெளிப்படுத்தும். உடம்பு அப்பப்போ குணம் காரியம் செய்யும்போது அதை வெளிப்படுத்தும். அப்போ இதெல்லாம் செய்யக்கூடிய உடம்பு, இந்த உடம்பு நான் இல்லை, அதான் நான் செய்கிறேன். ஏன் நான் இல்லைன்னு கூட எண்ணத்தை எப்படி கேட்ட முடியும்னு கேட்டால், அகங்காரத்தை கேட்டணும். இதை நான் செய்யலை. பொதுவாக ஞானிகள் அப்படி தான் இருப்பாள். எல்லா காரியம் அவளுக்கு சத்துவம் ரஜஸ் தமஸ் தாக்கிகிட்டே இருக்கும், அந்த குணங்கள் வந்துட்டே இருக்கும். அந்த குணங்களால் சில காரியங்கள் நடக்கவும் நடக்கும். ஞானிகளும் தூங்குறான் இல்லையா, தமோ குணத்தில் தூங்குறான்.
சில சமயம் அவனு சுறுசுறுப்பாக சில காரியங்களை செய்கிறான். சில சமயம் தியானம் பண்ணிட்டு உட்கார்ந்துருப்பார். உட்கார்ந்தவளை எந்த குணங்கள் அப்போ எப்பப்போ எந்த நிமிஷம் வரும்னு சொல்ல முடியாது. எந்த குணம் வந்தாலும் குணங்களால் காரியம் நடக்கிறத விட அதை நான் செய்யலேன்னு கூட உணர்வோடு இருப்பான். அதான் ஞானிகள். அதே ஒரு அஜ்ஞானம் என்ன பண்ணுறா, நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு சொல்லி அந்த காரியத்தில் போய் பந்தப்படுவான். அந்த காரியத்தில் வினையாற்றும் போது நான் செய்கிறேன்னு சொல்லும்போது அதில் விருப்பெருப்பு கலந்துடும். ஒரு காரியத்தை செய்யும்போது விருப்பத்தோடு செய்வோம், ஒரு காரியம் வேண்டாம் அது வேண்டான்னு நினைக்கும் போது வெறுப்பு அதை வெறுப்பான், இல்லாட்டி ஒரு காரியத்தை வந்து பலன் கிடைக்கலனா அதை வெறுப்பான். இந்த விருப்பெருப்பை சேர்ந்துட்டாலும் அந்த விருப்பெருப்பை எப்படி போக்க முடியும், அகங்காரம் போனால் தான் போக்க முடியும். அப்போ அகங்காரத்தை போக்கிறது தான் இந்த வழியை சொல்கிறாருங்க. போகத்து அகங்காரம் விமூடாத்மகா, விமூடாத்மானா என்ன அர்த்தம் கேட்டால் அவன் வந்து மூடன். மூடன் என்ன என்ன கேட்டால் குணங்கள் தான் காரியம் செய்கிறது, ஆனால் குணங்கள் குணங்கள் வந்து உடல் காரியம் செய்கிறது, அது குணங்களால் பீடிக்கப்பட்டு காரியம் செய்கிறது, அதை வந்து தான் செய்கிறே நினைக்கிறான், அதுதான் மூடாத்மா சார், விமூடாத்மா. அவன் என்னன்னா மழுங்கிய அறிவை உடைய அஜ்ஞானி. நான் கர்த்தா, நான் தான் செய்கிறேன், நான் தான் குடும்பத்தை காப்பாற்றுறேன், நான் தான் ஆஃபீஸில் நல்லா வேலை செய்கிறேன், நான் தான் சமுதாயத்துக்கு பாடுபடுறேன் அப்படின்னு நான் நினைக்கிறான் இல்லையா. அது விருப்பத்தோட பேராசையோட சில பேர் சில சமயம் வெறுப்போட காரியங்கள் செய்கிறான். அந்த விமூடாத்மா அவன் விமூடாத்தான் சில தான் செய்கிறேன்னு நினைக்கிறான், ஆனால் அவன் செய்கிறது இல்லை. ஏன்னா அந்த எல்லா செய்கிறதுக்கு என்ன காரணம், ஆத்மா தானே காரணம். ஆத்மா சாட்சியாக இருக்கு இல்லையா, ஆத்மா உள்ள சைத்தன்ய பிரகாஷம் இருக்குதுன்னா சரீரத்தை தானே செய்கிறோம். பொதுவாக ஆத்மாவோடைய ப்ரெசன்ஸ்னால தான் உடம்பு செய்கிறது. ஆனால் அந்த சரீரம் வந்து நான் நினைக்கிறதோட இவன் வந்து எல்லா காரியத்தையும் நான் செய்கிறான். ஆனால் உண்மையிலே பார்த்தா சரீரம் தான் இல்லை, தான் ஆத்மான்னு அவன் உணராமல் விமூடாத்மா அவன் வந்து ஒரு முட்டாளாக இருக்கான், அவன் வந்து மூடனாக இருக்கான், நான் கர்த்தான்ட்டு நினைத்துக்கொள்ள. இதான் முக்கிய விஷயம். பொதுவாக என்ன இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் கேட்டால், ஒரு ட்ரெயினில் உட்காந்துருக்கான், எதிர் பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் ஒன்று கிளம்புறது. அந்த ட்ரெயின் கிளம்பும்போது இவனுக்கு என்ன தோணும், தான் ட்ரெயின் ஓடுற மாதிரி இருக்கும். எதிர் அடுத்த பிளாட்ஃபார்மில் ஒரு ட்ரெயின் அப்போ தான் கிளம்புறது, இந்த ட்ரெயின் வந்து நம்ம ட்ரெயின் இங்கே நின்றுருக்கு. ஆனால் இவன் என்னப்பான் இப்படி போகும்போது அந்த ட்ரெயின் கிளம்பும்போது அந்த ட்ரெயின் ஓடுற மாதிரி இருக்குது, தன்னோட ட்ரெயின் ஓட மாதிரி இருக்கும். உண்மையில பார்த்தா எதிர்பக்கம் உள்ள ட்ரெயின் தான் கிளம்பியிருக்கு ஓடுறது. ஆனால் இவன் போனால் தன் ட்ரெயின் ஓடுற மாதிரி நினைப்பான். ஏன் அப்படின்னு கேட்டான், அதுதான் பொதுவாக ஆத்மா தான் ஆத்மான்னு கூட உணர்வு இல்லாமல் நான் செய்கிறேன். இப்போ தான் எப்படி தன்னோட தான் உட்காந்துக்குள்ள ட்ரெயின் ஓடுற மாதிரி அவன் பிரமை அவனுக்கு தோன்றுறதோ உண்மையிலே பார்த்தா அந்த ட்ரெயின் ஓடலை, ஆனால் எழுத்த பக்கம் ட்ரெயின் தான் ஓடுது. அப்போ என்ன கேட்டால் அந்த சரீரத்தை தானு நினைச்சிட்டு அதனால் நான் செய்கிறேன் சொல்லிட்டு வினை ஏற்படுது. நான் செய்கிறேன்னு சொல்லும்போது அதுக்கு கிடைக்கக்கூடிய பாபம் புண்ணியம் வந்து சேரும், விருப்பப்போட காரியம் செய்வான் அது பாபம் புண்ணியம் சேரும், அதனால் பந்தப்படுவான், அதனால் என்னால் திருப்பி பிறக்க முடியாது, மோட்சத்தை அடையாமல் போயிடும், பகவான் அடையாமல் போயிடும், ஞானத்தை அடையாமல் போயிடும், ஆத்ம சாட்சியத்தை அடையாமல் போயிடுவான். அதே இதெல்லாம் ஞானிகள் என்ன பண்ணுறாங்க, ஆத்மா வந்து தான் ஆத்மா, ஆனால் உடம்பு வந்து குணங்களால் பீடிக்கப்பட்டு இந்த உடல் காரியம் செஞ்சுருக்கு, அதை நான் செய்யலேன்னு ஞானிகள் நினைக்கிறான். இதுதான் வித்தியாசம் ஞானிகளுக்கும் அஜ்ஞானிக்குள்ள வித்தியாசம், அதுதான் புரிஞ்சு. அதனால விமூடாத்மா இன்னும் மூடனாக இருக்கான், அதை புரிஞ்சுக்க தன்னோட தத்துவத்தை அவன் புரிஞ்சிக்காமல் இருக்கான், விமூடாத்மா இருக்கான். அவன் எது மூடி இருக்குது, அந்த ஆத்மா எது மூடி, அகங்காரம் மூடி இருக்கு. சரீரத்தை நான் நினைக்கிறனாலே அந்த அகங்காரம் வந்து அவனோட ஆத்ம பிரகாசத்தை மூடி இருக்கு. அதனால் அவன் ஆத்ம பிரகாசத்தை அவன் உணரலை, தான் ஆத்மான்னு உணராமல் அந்த நான் கூடிய அகங்காரம், நான் செய்கிறேன் கூடிய அகங்காரம் அந்த ஆத்மாவை மூடி இருக்க தோன்று, தானே அந்த சரீரத்தை நான் தான் செய்கிறேன் அப்படிங்கிறது சரீரத்தை தான் நினச்சிருந்து நானே கர்த்தா நினச்சி பண்ணுறான் கூடிய விஷயந்தான் இந்த 27வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறாங்க. பிரகிருத்தே கிரியமானானி குணே கர்மன்னி சர்வசாகங்காட விமூடாத்மாட கர்த்தாரமிக மன்னியத்தே அப்படியே அவன் நினைக்கிறான். ஆனால் சரீரத்தை பார்த்தா உண்மையிலே பார்த்தா இவன் நினைக்கல. ஏன்னா உடல் இயங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. உள்ள அந்தரியாமான ஈஸ்வரன் இருந்தால் தான் உடல் இயங்கும், பிராணன் இருந்தால் தான் உடல் இறங்கும், இந்திரியங்கள் இருந்தால் தான் உடல் இறங்கும். ஆனால் எல்லாம் பண்ணால் கூட இவன் சொல்கிறான் நான் தான் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஏற்கனவே சொல்லுக்கும் அஞ்சு காரணங்கள் இருக்குது. உடல் நம்ம ஒரு காரியம் செய்கிறதுக்கு அஞ்சு பேர் முக்கிய காரணங்கள் இருக்குது. தெய்வம் ஒரு காரணமாக இருக்குது, ஜீவாத்மான நான் ஒரு காரணமாக இருக்கேன், எனக்கு கொடுக்கப்பட்ட இந்திரியங்கள் காரியம் செய்கிறது, பிராணன் காரியம் செய்கிறது எப்படின்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா. அப்படி அஞ்சு விஷயங்கள் இருக்குது இல்லையா. அப்போ இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்தாலும் ஒரு காரியம் செய்யும், ஆனால் இவன் நினைக்கிறான் நானே செய்கிறேன்னு நினைக்கிறான். அதனால் அவன் இமூடு ஆத்மா, அதனால் அகங்காரத்தை ஒழிச்சா தான் கர்மயோகம் சித்திக்கும். கர்மயோகம் சித்திக்கிறதுக்கு என்ன பண்ணும், காரியம் செய்யும்போதே பற்றில்லாமல் செய்யணும், ஆசைக்கு பயப்படாமல் செய்யணும், நான் செய்தேன் கூட எண்ணத்தையும் திறக்கணும். சில பேர் ஆசையோ அது ஆசை திறந்தால் கூட நான் செய்தேன் கூட எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் உள்ளே, ஆனால் உண்மையிலே ஆசையா நான் செய்யலை அப்படின்னு செய்யணும். அப்போ என்ன சொன்னால் இது ஒரு காலம் அப்படி தோணிதான் கூட பகவானுக்கு அர்ப்பணமாக செய்யணும். இது பகவான் எனக்கு கொடுக்கப்பட்ட காரியம், அவன் காரியத்தை தான் நான் செய்கிறேன், இந்த சரீரம் மூலமாக செய்கிறேன், குணங்கள் எனக்கு பீடிக்கப்பட்டு இந்த காரியம் சொல்லி அதுக்கு அர்ப்பணம் பண்ண முடியும், அந்த காரியத்தை செய்யணும். அப்போ அகங்காரத்தை தொலைச்சுட்டாலே கர்மயோகம் சித்திக்க ஆரம்பிச்சு. அதான் இங்கே சொல்கிறேன், பிரகிருத்தே கிரியமானே குணம் கர்மன்னே சர்வசா
அகங்காடு விமூடாத்மா கர்த்தாத மகமன்யத்தை, எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் சரீரத்தான் செய்கிறேன், என் சரீரம் செய்யறதோடு அது நான் செய்யலை அப்படின்னு கூட எண்ணத்தோடு செஞ்சாதான் அது கர்மயோகம். அதுக்கப்புறம் 28வது ஸ்லோகத்தை சொல்கிறான், தத்துவவித்து மகாபாகோ குணகர்ம விபாகையோ குண குணேஷ வர்த்தந்தே இது மத்வா நான் நான் சஜ்ஜதே அப்படின்னு 28வது ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க. 28வது ஸ்லோகம் என்ன கேட்டால், மகாபாகோன்னு கூட தத்துவவித்து மகாபாகோ, தத்துவத்து மகாபாகோன்னு சொன்னால் எப்போ எப்படி தத்துவத்தை தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறான். பெரிய தோளுடைய பெரிய உடல் பலம் உடையவன், பலம் இருந்தால் போகாதுப்பா, உன்னை பற்றி நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா, பலத்தை ஒன்றி நம்பிட முடியாது. கஜேந்திரன் வந்து பெரிய யானை, பலம் உள்ள யானை, அதை ஒரு முதலை பிடிச்சி கொடுத்து அந்த இது மடுவில் முதலை பிடிச்சோன்னு அதை நினச்சது இது யா முதலை பிடிச்சோன்னு உணர்ந்துருத்து உணர்ந்த அப்புறம் என்ன பண்ணிட்டுங்கிட்டா, நான் சரீரத்தில் பெருசு, பருத்த சரீரம் உடையவன், நான் உருவத்தில் பெரியவன், என்ன எனக்கு அவ்வளோ வலிமை இருக்குது, யானைக்கு வலிமை ஜாஸ்தி, நான் வலிமை இருக்குது, என்ன நான் என்னை காப்பாற்றிக்க முடியும்னு ரொம்ப முயற்சி பண்ணிது, முழிச்சு நடக்காமல் போயிடுது. அப்போ 1000 வருஷம் போராடும் போது அப்போ அந்த கஜேந்திரன் என்ன நினச்சான்னா, என் கையில் ஒன்றும் இல்லை, அப்புறம் என்னை யாரோ இப்போ 1000 வருஷமாக நான் போராடிருக்கேன், எனக்கு ஆகாரத்தை தோண்டி நான் செத்து போயிருக்கணும், இல்லை இந்த முதல்ல விழுங்கியானு எனக்கு சாவு வந்திருக்கேன், ரெண்டு விதத்தில் வராமல் என்னை யாரோ ரட்சிக்கிறான்னு சொல்லி, புருஷாய ஆதிபிஜாயே பரஷாய அபிதீமகின்னு சொல்லி ஆதி மூலமேன்னு போய் என்னை எந்த சக்தி என்னை காப்பாற்றுறோ அந்த மூலம் எனக்கு என்னை காப்பாற்றக்கூடிய இந்த அப்படின்னா அதுக்கு பேர் கூட சொல்லாமல் ஆதி மூலமே ஆதி பீஜாய அதை நான் சரணமடைகிறேன்னு சொன்னால் பகவான் வந்து அந்த முதலையை அடித்து அந்த கஜேந்திரனை காப்பாற்றினான்னு கொடுக்காரு. அப்போ பலத்தை நம்பிட முடியாது, இவன் வந்து புஜபலத்தை நம்புகிறேன், புஜபலத்தை வந்து புஜபலத்தினால் காரியங்கள் செய்வேன், குணங்களால் பிடிக்கப்பட்டு காரியங்கள் செய்வேன், ஆனால் ஆத்மபலம் தான் வசதி, அந்த ஆத்மபலம் எப்படி வருங்கிட்ட ஆத்ம சைத்தன்யத்தை உணர்ந்தால் தான் வரும். அதை நீ எப்படி பண்ண, கர்மா செய்யணும், இந்த புஜபலத்தினால நீ வந்து பெருந்தோல் உடையவனா நீ புஜபலத்தோட காரியம் செய்யணும், செஞ்சால் கூட என்ன கேட்ட நான் செய்யலே கூட என்ன தப்பு, நீ யுத்தத்தை நான் உன்னை செய்ய சொல்கிறேன் நீ பண்ண மாட்டேன்னு சொன்னால் தப்பு, யுத்தத்தை நான் சொல்லும்போது நீ செய்யணும், எது பற்றில்லாமல் செய்யணும், ஆசைக்கு வயப்படாமல் செய்யணும், விருப்பிற்பு எடுத்து செய்யணும், அகங்காரம் இல்லாமல் செய்யணும், இந்த அகங்காரம் இல்லாமல் செஞ்சாலே கர்மயோகம் தான். நான் செஞ்சேன், ஏ யுத்தம் பண்ண வேண்டியது என் கடமை, அதை நான் செஞ்சாகணும், அதுபோது நான் செய்தே கூட எண்ணத்தை கயிற்று விட்டுடும், ஏன்னா என் சரீரம் தான் செய்கிறது நான் செய்யலை அப்படி கூட எண்ணத்தை நீ வளர்த்து விட்டா போகிறோம், அது கர்மயோகம். அதை தான் இங்கே சொல்ல தத்துவ அந்த தத்துவத்தை நீ புரிஞ்சிக்க வேண்டாமா, அது நீ ஆத்மாங்குடைய தத்துவத்தை புரிஞ்சிக்காமல் நீ நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு சொன்னால் அகங்காரம் வரும், அகங்காரம் வந்து ஆத்மாவை மூடிடும். தத்துவத்து மகாபாகோ குணகர்ம விபாகையோ குணம் கர்மம், குணங்கள்லேருந்து கர்மாக்கள் உண்டாகும், சத்துவகுணத்துலேருந்து சில காரியங்கள் வரும், ஏற்கனவே சொன்னால் சத்துவகுணத்துலேருந்து என்ன வரும், ஊக்கம் வரும், உறுதி வரும், நல்ல சிந்தனைகள் வரும், அப்போ தான் அவன் எல்லா காரியும் செய்வான், தெளிவு வரும். ரஜோகுணத்தில் வந்து சுறுசுறுப்பு வரும், பரபரப்பாக காரியம் செய்வான், சுறுசுறுப்பாக ஆசைக்கு விட்டு காரியம் செய்வான், அதுக்குள்ளே செயல்கள் வரும். தமோ குணத்தால் தூக்கம் வரும், சோம்பல் வரும், மயக்கம் வரும், கவனமின்மை வரும், இதெல்லாம் வரும். அப்போ குணங்களால் காரியம் செய்வோம், அப்போ எப்போதுமே அப்புறம் ரஜோகுணத்தினால செய்யப்படுற காரியங்கள் தான். பொதுவாக கைகை வந்து தசரர் வந்து ரெண்டு வரம் கொடுத்தார், எப்போ கொடுத்தாருன்னா கைகை சம்பராசன் கூட அசுரனோட யுத்தம் பண்ணார் தேவாளுக்காக, யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னாச்சு, கைகை தான் அந்த ரதத்தை ஓட்டினான், சாரதியாக ரதத்தை ஓட்டினான், ஓட்டும்போது திரும்பி இந்த ரதத்தோட அச்சாணி உடஞ்சி போச்சு, உடனே கைகை என்ன பண்ணால் அந்த அச்சாணிக்கு போல தன் கையை கொடுத்து அந்த ரதத்தை ஓட்டும்படியாக பண்ணி யுத்தம் முடிக்கிற மட்டும் இவர் ரதத்தையும் ஓட்டிட்டு கையும் கொடுத்து அந்த காரியத்தை யுத்தத்தை முடிக்க மட்டும் அந்த ரதம் கீழே விழாமல் சரிஞ்சு விழாமல் காப்பாற்றி அந்த யுத்தத்தில் இவர் வெற்றி அடைஞ்சார். அதில் நெகிழ்ந்து போய் இவர் என்ன பண்ணார், உனக்கு ரெண்டு வரம் கொடுத்தேன் சார், அப்போ ரஜோகுணம் அவன் மேலே அவ்வளோ ஆசை இருந்தது, இந்த ஆசைக்கு வட்பட்டு அவர் ரெண்டு வரம் கொடுக்க அவன் சொன்னால் பின்னாடி கேட்டுக்கிறேன் சார், பின்னாடினா கூணி அவளை கலப்பி விடும்போது அவள் ஆசைக்கு உட்படுறா, தன் குழந்த பரதனுக்கு பட்டாசம் கிடைக்கும்போது ஆசைக்கு உட்பட்டு அவன் அந்த ரெண்டு வரம் கேட்க, அதுபடி ராமருக்கு வனவாசம் கேட்டால் தன் புள்ளியான பரதனுக்கு பட்டாசம் கேட்டான், அதனால் ராமர் காட்டுக்கு போட முடியாச்சு. எப்போவுமே அந்த குணங்கள் பீடிக்கப்படும், அவர் ரொம்ப நல்லவர், கைகை ரொம்ப நல்லவர், ஆனால் அந்த ரஜோகுணம் பீடிக்கப்படும் போது தான் புள்ளதான் ராஜ்யமாலன் கூட ஆசை ஏற்படும் போது அது பேராசையாக வந்து அதுக்காக அந்த வரனை கேட்டான், இவரான சரி எனக்கு காரியம் செஞ்சால் ரொம்ப சந்தோஷம் என்னை காப்பாற்றினேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறான். அந்த நேரத்தில் கைகேமையில் உள்ள ஆசினால் இவர் வந்து ரெண்டு வரனை கொடுத்தார், எப்பவுமே அந்த ஆசைக்கு வழிபட்டு அந்த குணங்களால் கர்மங்கள் ஓடும், ரஜோகுணத்தில் அந்த காரியங்கள்லாம் நடக்கிறது இல்லையா, அதுதான் முக்கியம். இங்கே அங்கே தத்துவ அதே ராமர் காட்டுக்கும் போது ஏன் சந்தோஷம், சத்துவ குணத்தில் இருக்கிறவர், அது எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அவருக்கு, பலன உத்தேசம் இல்லை, தெளிவாக இருக்கு நான் செய்ய வேண்டிய தர்மம், ஒரு சார் அப்பா செத்துக்காக காட்டுக்கு போகிறது என்னோடய தர்மம் தான், ஒரு காலம் ராஜ்யத்தை அப்பா ஆளுன்னு சொல்லி ராஜ்யத்தை ஆண்டாலும் அதுவும் ஒரு தர்மம் தான்,
ஏதோ ஒரு தர்மத்தை பண்ணணும் அப்படி கூட தெளிவோடு இருக்கார். அதுக்கு என்ன காரணம்? சத்வகுண காரணம். அதுதான் முக்கியம். இதை புரியத்துக்காக சொல்கிறேன். குணகர்ம விபாகியம், அந்த குணத்தினால்தான் குணத்தோட தொகுப்பு இருக்குது, கர்மத்தோட தொகுப்பு. குணத்தோட பிரிவு என்ன? மூணு குணம் இருக்குது, சத்வம் ரஜஸ் தமஸ். அதோட காரியத்தோட பிரிவும் இருக்குது. அதே மாதிரி அதுக்கு தேர்ந்த காரியங்கள், சத்வகுணத்துக்கு தேர்ந்த காரியங்கள் இருக்குது, ரஜோகுணத்துக்கு தேர்ந்த காரியங்கள் இருக்குது, காரியங்கள் இருக்குது. அதுக்கு தேர்ந்த காரியம் குணகர்ம விபாகியம். குணே குணேஷு வர்த்தந்தும், அந்தந்த காரியங்கள் அந்த காரியத்தை ஈடுபடுத்தும். ரஜோகுணம் இருக்கும்போது நம்ம பரபரப்பாக சுறுசுறுப்பாக ஒரு காரியத்தை வெற்றி அடையிறதுக்காக, காரியத்தை சாதிச்சுக்காக காரியம் செஞ்சுட்டே இருப்போம். அதே சத்வகுணம் தான் அமைதியாக உட்காந்துட்டு, நம்ம கிட்ட அமைதியாக ரிலாக்ஸ்டாக அமைதியாக உட்காந்து, சொல்லப்போனால் பகவானை தியானம் பண்ணக்கூடிய தன்மை சத்வகுணத்துலாம் வரும். தமகுணம் போது நம்மளுக்கு போக அப்படி சோம்பல் வரும், தூக்கல் வரும், படுத்துட்டுருவோம். அப்போ என்ன கேட்டால், குண குணேஷை வர்த்தந்து, எந்தெந்த குணம் நம்மளை வந்து பீடிக்கிறோம், சரீரத்தை வந்து பாதிக்கிறோம், அதுக்கு தேர்ந்த காரியங்கள் இருக்கும். இது குணங்கள் 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 வந்து குணத்தை காரியத்தை வந்து பிரவர்த்திக்கிறது, காரியத்தை நடத்தி வைக்கிறதும் புரிஞ்சுக்கணும். குணே குணேஷே வந்து இது மத்வான சஜ்ஜத்தை. அதனால் இந்த ஞானி என்ன பண்ணுவான்னு கேட்டான். கர்மயோகம் பண்ணக்கூடிய ஞானி, நீண்ட குணங்கள் பிரிவு கடமைகள் பிரிவற்றின் தத்துவம் அறிந்த ஞானி யோகி, குணங்கள் அனைத்தும் குணங்களாலே செயல்படுகின்றன அறிந்து அவற்றில் பற்றுக்கொள்ளாது இருக்கிறான். ஒரு காரியத்தை பண்ணால் குணங்களாலே நடக்கிறது, இதில் நான் செய்யவே இல்லை, அவன் கர்த்தான் கூட எண்ணத்தை கழட்டிவிட்டான். எந்த காரியம் என் உடம்பு தான், எனக்கு கொடுக்கப்பட்ட உடம்பு தான் செய்யறது தவிர நான் செய்யலை. அப்போ உடம்பு வந்து உடம்புனால தான் இந்த குணங்கள் வந்து குணங்கள் வந்து உடம்பை பாதிக்கிறது, உடம்பை பீடிக்கிறது, அதனால் இந்த காரியம் நடக்கிறது. அப்போ குணங்களால் தான் காரியம் நடக்கிறது, குணங்களால் தான் காரியம் நடக்கிறது தவிர நான் செய்யலேன்னு கூடிய பற்று இல்லாமல் இருப்பான். காரியம் அவனுக்கு காரியம் நடக்கும், அவனுக்கு அப்பப்போ குணங்கள் வந்துட்டு போயிட்டே இருக்கும். அவனுக்கு எப்போதுமே சத்வகுணம் இருப்பான்னு சொல்ல முடியாது. அவனுக்கு ரஜகுணம் உண்டு, அவனுக்கு வந்து சில சமயம் தூங்கணும் இல்லையா, அப்போ தமகுணம் உண்டு. சாப்பாடு அதுக்கு வேண்டிய ஆகாரங்கள் தயார் பண்ணுவான். ஒரு ஞானியாக இருந்தால் கூட அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஆகாரம் பண்ணும்போது காரியம் செஞ்சான், அது ரஜோகுணம். சாப்பிடும் கூட என்ன இருக்குது இல்லையா, அது ரஜோகுணம் ஆகிடும். ஆனால் சத்வகுணம் எப்போ இருக்குங்கிட்டா, பகவானை தியானம் பண்ணிட்டுப்பா, மனசு அமைதியாக இருப்பான். ஏன் அமைதியாக இருக்கான்? இது குணங்கள் எனக்கு மாறி மாறி வந்துட்டு இருக்கோம், குணங்களாலே குணங்களோட காரியங்களும் நடக்கிறது, குணங்கள் மூலமாக காரியங்களும் நடக்கிறது, அதனால் குணங்களும் குணங்கள் குணேஷ வர்த்தத்தை. இங்கே அந்த வார்த்தை அழகாக சொல்கிற குணா குணேஷ வந்து குணங்கள் தான் காரியத்தில் பரிவர்த்தி வைக்கிறது, குணத்தினாலே காரியங்கள் நடக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு, இது மத்வான சஜ்ஜத்தை அது நல்லா தெரிஞ்சுட்டு, இது நான் செய்யவே இல்லை, குணங்கள் தான் என் சரீரத்தை இயக்கின்றிருக்கு, குணத்தினாலே சரீரத்தினால காரியம் நடந்துட்டுருக்கு, இது நான் செய்யலைன்னு சொல்லிட்டு அதை பற்று இல்லாமல் இருப்பான். இந்த ஒரு காரியம் நம்மளாந்தாமல் அந்த குணத்துக்கு செஞ்ச காரியம் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் நான் செய்யணும் நான் செய்யணும் கூட பற்றோடு இருப்போம். இதுதான் ரெண்டு வித்தியாசம். அனைத்து குணங்களும் செயல்படுகளை என்று அறிந்து அவற்றின் பற்றுக்கொள்ள குணங்கள் பிரவர்த்திக்கிறான், அதை கண்டு வருத்தப்பட மாட்டான். ரஜோகுணம் வரும்போது சில சமயம் பரபரப்பாக இருப்பான், பறந்தா ஒரு ரஜோகுணம் வந்து ஒரு பரபரப்பு தான், இது ரஜோகுணம் வந்திருக்கேன் அதனால் நான் பரபரப்பாக இருந்தது, அது நான் பரபரப்பாக இல்லை, நான் ஆத்மஸ்வரூபம், நான் ஆத்மா, எனக்கு பரபரப்பு கிடையாது, என் சரீரத்துக்கு பரபரப்பு, எதுனா வந்து ரஜோகுணத்தில் தான் வந்தது அப்படின்னு அந்த குணத்து மேலேயே பழிய போட்டுருவான். அவன் அதுலேருந்து கேண்டுப்பான், தனியாக அந்த சரி அந்த குணங்கள்லேருந்து கேண்டுண்டு, தான் சரீரம் இல்லை, தான் ஆத்மாங்கு ஆத்மா தான், எனக்கு கொடுக்கப்பட்ட சரீரத்தான காரியம், இந்த காரியம் எதனால் குணங்களால் நடக்குதுன்னு சொல்லி அதனை கயட்டிண்டு அதை பற்று இல்லாமல் இருப்போம். அதான் கர்மயோகம். காரியம் எல்லாம் செய்யணும், அது நான் செய்யலே கூட என்ன எப்படி வரும், வராமல் இருக்கும். நான் எப்பவுமே ஒரு காரியம் செய்யும்போது அந்த எண்ணம் கூடாதுன்னு சொல்கிறேன். நான் செய்யலேன்னு எப்படி, நான் ஒரு காரியத்தை செய்யும்போது நான் தானே செய்கிறேன், அது எப்படி நான் செய்யலேன்னு சொல்ல முடியாது. அந்த எண்ணம் நான் செய்தேன்னு கூட எண்ணம் வரக்கூடாது. ஏன் என்ன கிடையாது, என் சரீரம் செஞ்சது நான் செய்யலை அப்படி, அந்த அனுசந்தானம் ரொம்ப முக்கியம். என் சரீரம் இந்த காரியத்தை செஞ்சது அதை நான் செய்யலை, நான் வந்து ஆத்மாக்கு காரியமே கிடையாது, ஆத்மாக்கு இயக்கமே கிடையாது, அது வெறும் சைத்தன்யமாக பிரகாசமாக இருக்குது, அதோடய ப்ரெசன்ஸ்னாலே சரீரம் இயங்குறதை தவிர ஆத்மாக்கு காரியமே கிடையாது, எனக்கு காரியமே கிடையாது, ஆனால் இந்த என்னோடய சரீரம் காரியம் செஞ்சுட்டுருக்கு அப்படின்னு அதை கேட்டுக்க தெரியும். அப்போ நான் இந்த காரியம் செஞ்சாலும் நான் காரியம் செய்கிறேன், கொடுக்க அந்த விதிக்கப்பட்ட காரியங்களை நான் செய்கிறேன், செஞ்சாலும் நான் செய்தேன் கூட எண்ணம் எனக்கு சரி, நான் தான் இந்த காரியத்தை செஞ்சேன், என்னால் தான் இதை சாதிக்க முடிஞ்சதும் கூட எண்ணம் வரவே வராது ஆத்ம ஞானிக்கு. அதை போல கர்மயோகிக்கும் அது வராது. கர்மயோகிக்கு என்ன முக்கியம்டா, அகங்காரத்தை கேட்டு விட்டுருப்பா. நான் செய்தேன் கூட எண்ணத்தோட நான் காரியத்தை செய்ய, இப்போ யுத்தத்தை பண்ண, நான் பண்ணலேன்னு அவ்வளோ, யுத்தத்தை நான் பண்ணவே இல்லை, யுத்தம் நான் பண்ண வேண்டிய கடமையை தவிர யுத்தத்தை நான் பண்ணவே இல்லை. என்னோடய ரஜோகுணம் வந்து ரஜோகுணமும் தமோகுணம் என்னை வந்து என்னை பாதித்து என்னை பீடிக்க என்னை சரீரத்தை பாதித்து இந்த யுத்தத்தை பண்ண வைக்கிறது, ரஜோகுணமும் தமோகுணம் யுத்தத்தை பண்ண வைக்கிறது. அதனால் என்ன பண்ணுறேன், இந்த அந்த குணங்களால் சரீரம் இயங்குறது, யுத்தம் நடக்கிறது, ஆனால் யுத்தத்தை நான் பண்ணலே கூட என்ன தோணி ஸ்திரமாக சொல்லி என்கிட்ட நான் ஆத்மா, எனக்கு எந்த ஒரு காரியம் கிடையாது அப்படின்னு தொட்டு அவன் ஞானி. அவனுக்கு அப்புறம் எப்படி பற்று, அவனுக்கு எப்படி வினை வரும், அந்த செயலால் ஒரு வினையே வராது, பாவம் வராது, புண்ணியம் வராது,
அவன் பந்தப்பட மாட்டான், கடைசியில் மோட்சத்தை அடைவான். அதான் இங்கே முக்கியம். 28வது ஸ்லோகத்தில் இதை சொல்லிட்டு போனான் பகவான். தத்துவித்து மகாபாகோ குணகர்ம விபாகையோ குண குணேஷவர்த்தி இது மத்வான் அசஜத்தை மத்வானா அறிஞ்சிக்கிறான். எல்லாம் சரிதான், சரி நான் செய்யலேங்கூடிய அந்த அறிவோடு இருக்கா ஆத்ம ஞானி. அப்புறம் அடுத்து 29வது ஸ்லோகம் சொல்கிறான். பிரகிருத்தே குணசம்மூட சஜ்ஜந்தே குணகர்மஷு தான் கிருஷ்ண விதோமந்தான் கிருஷ்ணன் பின்ன விசாலியே இது அப்படின்னு சொல்லி இந்த 29வது ஸ்லோகம். இப்போ பிரகிருத்தினால் உண்டான குணங்களால் மிக்க இது பொதுவாக சொல்கிறேன். இதெல்லாம் ஆத்ம ஞானிகள் கர்மயோகிக்கு உள்ள தன்மையை சொல்லிட்டான். ஆனால் சம்சாரிகள் அப்படி இல்லையே. அவள் வந்து எல்லாப்பும் அந்த குணங்களால் மயங்கி குணங்களால் பிடிக்கப்பட்டு அதில் அந்த காரியத்தில் மயங்கி தானே காரியம் செய்கிறான். அதான் பிரகிருத்தே, அதான் சொல்கிறார். பிரகிருத்தே குணசம்மூடாக மயக்கம் வழக்கு. அவளுக்கு என்ன மயக்கம் கேட்டான், பிரகிருத்தில் உண்டான குணங்களின் மிக்க மயக்கம் அடைந்துள்ள மனிதர்கள் குணங்களையும் கர்மையும் ஈடுபடுறார். அதனால தான் அவள் கர்மாவில் ஈடுபடுறான். அந்த குணத்தினால் பாதிக்கப்பட்டு ரஜோகுணத்தினால் தமோகுணத்தினால் பாதிக்கப்பட்டு காரியத்தில் ஈடுபட்டுட்டே இருக்கான். ரஜோ சத்துவகுணம் பண்ணால் கூட அவள் ஒரு பூஜை தியானம்லாம் அப்போ பண்ணுவாள், அந்த அதுக்குள்ளே காரியங்கள் ஈடுபட்டுருப்பான். அதனால் அந்த குணத்தில் அதில் மயங்கி போயிட்டான். அந்த குணங்களை மயங்கி போயிட்டான். குணங்களால் குணங்களை மயங்கி போய் குணத்தால் பீடிக்கப்பட்டு அதனால் காரியம் செஞ்சு அதிலேயே மயக்கம். அதனால தான் அப்போ என்ன நினைக்கிறாவா, நான் தான் செய்கிறேன், நான் தான் பூஜை பண்ணேன், நான் தான் ஆஃபீஸில் வேலை செஞ்சேன் அப்படின்னு அவள் நினைக்கிறாள். நான் தான் குடும்பத்தை காப்பாற்றுறேன் கூட என்ன இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கை. அவள் மயக்கம், இந்த குணத்தினால மயங்கி போய் காரியத்தை செஞ்சுட்டுருக்கான். இப்படி ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் அஞ்ஞானியம் பண்ணா, அவன் எதுலையுமே பட்டு இல்லாமல் இதெல்லாம் என் சரீரம் செய்கிறது, சரீரத்தை வந்து குணங்கள் பாதிக்கிறது, அதனால் சரீரத்தான் குடல் வந்து செயலாற்றுறது, இதை நான் செய்யலேன்னு கூட ஞானத்தில் தான். ஆனால் இங்கே கவனமாக சொல்கிற, இப்படி உள்ள உலகத்தை தடுத்துடக்கூடாது. அவள் வந்து குணங்களை மயங்கி காரியம் செஞ்சுட்டுருக்கா, இல்லை நான் செஞ்சேன் கூட எண்ணத்தோடு செஞ்சுட்டுருக்கா அகங்காரம். அவளை வந்து நீ தடுத்துடுற, காரியமே செய்யான்னு சொல்கிறேன்னா காரியமே செஞ்சால் உலகம் இயங்காது. காரியம் செஞ்சாகணும், அவன் தொழிலை செஞ்சாகணும், அவன் வருமானத்தை ஈட்டானும், அப்போ தான் நம்ம சாப்பிட்டு அவங்க உடம்பு அவன் சாப்பிட்டு கிட்டு தன்னோட சரீர போஷணை பார்த்துக்க முடியும். அதனால் நாட்டில் உற்பத்தி ஏற்படும், அவங்க செய்யக்கூடிய காரியத்தெலாம் பல பேருக்கு நன்மை ஏற்படும். அதை நீ கெடுத்துறா, ஞானியாக இருக்கும் நீ கெடுத்துறாது, அந்த காரியம் நடக்கட்டும், தப்பு இல்லை. அதான் சொல்கிறேன், அந்த வந்து அது குணங்களாக ஆட்பட்டு காரியம் செய்யறது தப்பு இல்லைன்னு சொல்கிறேன். பிரகிருத்த குணசம்மூடா சஜ்ஜந்தே குணகர்மஷோ தான் கிருஷ்ணான் விதோ மந்தன் கிருஷ்ணன் விசாலியேத்து. அவன் வந்து மந்த அந்த கர்மங்கள் அவன் மட்டும் அறி, அவன் மந்த புத்தி. அவனுக்கு வந்து இப்போ சொன்ன புரியாது, வந்து நீ செய்யலப்பா, நீ காரியமே செய்யலை, உனக்கு காரியமே கிடையாது, நீ ஆத்மம் சொல்வோம், உனக்கு கர்மாவே கிடையாது, உன் சரீரம் தான் கர்மா செய்கிறது, அது குணத்தானா பேடிக்கப்பட்டு கர்மா சொன்னால் அவனுக்கு புரியாது. அவன் மந்த புத்தி இப்போ அவனுக்கு ஏறாது. அவனை என்ன பண்ணும், முற்றும் அறிந்திராத குறமதி அஜ்ஞானியான அவனை முழுமையான அறிவை பெற்றோட ஞானி தடுமாறு செய்யக்கூடாது. விசாலி எழுதி சொல்கிறான், அவனை தடுமாறு செஞ்சிடறான். ஐயோ நீ காரியமே செய்யக்கூடாது, காரியம் செஞ்சால் நீ பந்தப்பட்டுவ, நீ எப்போவுமே சத்துவகுணத்திலே இரு, சத்துவகுணத்திலே இருந்தால் உனக்கு வந்து தெளிவு இருக்கும், பந்தப்பட மாட்டேன், ஆனால் ரஜோகுணம் தமகுணத்தை கயத்தி விட்டுடும், அதான் பின்னாடிலாம் சொல்லியிருக்கார். அதனால் வந்து அதனால் நீ வந்து காரியம் செய்து வேஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லிட்டாரு. அவன் காரியம் செஞ்சால் அதெல்லாம் உலகத்துக்கு நன்மை ஏற்படுது, அவனுக்கும் பழப்பு கிடைக்கிறது, அவனுக்கும் வருமானம் கிடைக்கிறது, உலக இயக்கம் நடக்குது. உலக இயக்கத்தை நீ தடுத்துடக்கூடாது. நீ என்ன பண்ணும், அவனை பார்த்துட்டே இருக்கணும். அவன் ஒரு நாளைக்கு தெளிஞ்சு வருவான், அவன் வந்து தெளிஞ்சு வரான். அதனால் என்ன பண்ணுறான், அவனை குழப்பி விட்டுறாத. அந்த மந்த புத்தி உள்ளவன், தன் தத்துவத்தை உணராதவன், மந்த புத்தி உள்ளவன், அவனுக்கு வந்து இந்த அறிவு கிடையாது, தான் ஆத்மாங்கூடிய அறிவு கிடையாது, தான் சரீரம் நினச்சி காரியத்தை செய்யக்கூடவனை குழப்பி விட்டுறான்னு சொல்லி இந்த அழகான 29வது ஸ்லோகத்தை சொல்கிறார். பிரகிருத்தே குணசம்மூடகா சஜ்ஜந்தே குணகர்மோஷம் அவன் காரியத்தை அவன் செஞ்சுட்டு இருக்கட்டும். தான் கிருஷ்ணாங்கிதோ மந்தன் கிருஷ்ணன் வின் விசாலியே தே, அவனை வந்து குழப்பி விடாமல் அவன் காரியத்தை செய்த விட்டுடும். ஒரு நாளைக்கு வருவான், இது எத்தனை நாள் அவன் அப்படியே பண்ணிட்டு இருக்க போகிறான், ஒரு நாளைக்கு வருவான். அவனுக்கு அவனை நீ அவனை கவனிச்சுட்டே இரு, நீனும் அவனை மாதிரி காரியம் செஞ்சுட்டு ஒரு நாளைக்கு வருவான். இவர் மட்டும் எப்படி சாந்தியாக இருக்க, இவர் மட்டும் அமைதியாக இருக்க அப்படின்னு ஒரு நாளைக்கு வரும்போது அப்போ நீ சொல்லலாம். அது வரைக்கும் காரியத்தை எப்போவுமே உலக காரியத்தை தடுத்துறாதேன்னு சொல்லி இந்த 29வது அதான் கர்மயோகத்தில் முக்கியமானதுன்னா காரியங்களை தடுத்துடக்கூடாது. அந்த காரியத்தை பற்று இல்லாமல் செய்கிறதுக்கு அந்த அவனுக்கு அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும். அது வரைக்கும் இவன் ஞானியும் ஆத்ம கர்மயோகியும் அந்த காரியத்தை செஞ்சு அவனுக்கு ஒரு வழிகாட்டலாக இருந்து தன் பக்கம் ஈழ்த்து அந்த அப்புறம் அவனுக்கு இந்த உபதேசம் பண்ணால் அவனுக்கு புரியும். அது வரைக்கும் அவன் காரியத்தை செய்து தடுத்துறாதேன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தான் இந்த 29வது ஸ்லோகம் பார்த்தோம். இந்த 27, 28, 29 இந்த மூணு ஸ்லோகத்தையும் கீதாச்சரன் கிருஷ்ணன் கிருப்பையால் அனுபவிச்சோம், சீதாராமன் கிருப்பையால் அனுபவிச்சோம், குருநாதன் ஸ்ரீராமார்ப்பணம்.